இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே பெருநாள் என்பதும் ஒரு வணக்கம் அதுவும் ஒரு வழிபாடு அதுவும் ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு ஐபாதத் எனவே தான் தக்பீரிலே ஆரம்பிக்கிறது பெருநாள் தொழுகையில் தொடர்கிறது பெருநாள் அமல்களிலே அது போய் நிறைவு பெறுகிறது எனவே அந்த வகையில் பெருநாள் தினத்துக்கே உரிய அமல்கள் இருக்கின்றன காலையிலே குளித்து சுத்தம் செய்து கொள்வது ஒரு முக்கியமான சுண்ணா வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வது ஒரு முக்கியமான நபிவழி புத்தாடைகளை அணிவது ஒரு முக்கியமான சுன்னா இவற்றோடு விஷேட சிறப்பு பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவது மற்றுமோர் முக்கியமான அமல் தொடர்ந்து ஓதப்படுகிற ஹுத்துபாவை பிரசங்கத்தை செய்மடுப்பது இன்னுமோர் அமல் இவற்றோடு இந்த நாளிலே நமக்கு மத்தியில் இருக்கிற நல்லுறவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது எதிர்பார்க்கப்படுகிற மிக முக்கியமான மற்றொரு நற்காரியம் இந்த வகையில் ஒருவருக்கொருவர் முசாஃபகா செய்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் ஆனக்கா செய்து கொள்ள வேண்டும் கைலாக கொடுக்க வேண்டும் ஆலிங்கனம் செய்ய வேண்டும் தக்க பல அல்லாஹும் மின்னாவும் அல்லாஹ் உங்களது நற்காரியங்களை ஏற்று அங்கீகரிப்பானாக நாம் செய்த நற்காரியங்களை ஏற்று அங்கீகரிப்பானாக என்று ஒருவருக்கொருவர் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் இது நடக்க வேண்டும் சகோதர சகோதரருக்கு மத்தியில் இது நடக்க வேண்டும் அண்டை அயலவருக்கு மத்தியில் இது நடக்க வேண்டும் வாசிகளுக்கு மத்தியில் ஊரில் இருப்பவருக்கு மத்தியில் நடக்க வேண்டும் அன்பர்கள் நண்பர்களுக்கு மத்தியிலே இந்த பிரார்த்தனை இடம்பெற வேண்டும் இந்த பெருநாள் வாழ்த்து இடம்பெற வேண்டும் இது பெருநாளில் நடைபெற வேண்டிய மட்டுமொரு முக்கியமான அமல் இவற்றோடு உற்றார் உறவினர்களை தரிசிப்பது அண்டை அயல்வரை தரிசிப்பது இனபந்துக்களை போய் பார்ப்பது இது ரமதான் உடைய பிறநாளின் போது நோன்பு பெருநாளின் போது எய்துல் ஃபித்தர் பெருநாளின் போது நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய மற்றோர் ஒழுங்கு மாத்திரமல்ல மிக முக்கியமான ஓர் அமல் அது குறிப்பாக பெருநாள் தினம் என்பது பகமைகளை மறக்கின்ற நாள் இந்த அம்சமும் புரியப்பட வேண்டும் இவற்றோடு பெருநாள் தினம் என்பது இத்தகைய அமல்களோடு வணக்க வழிபாடுகளோடு கழிகிற நாளாக மாத்திரம் நோக்கப்படல் ஆகாது நபி அவர்கள் சொன்னார்கள் பெருநாள் தினம் என்பது ஐயா அக்லின் வஷூர் உன்று உண்டு குடித்து மகிழும் நாள் அதாவது சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் அதனால் தான் பெருநாள் தினத்தின் நோன்பு நோட்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபிதாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய வணக்கவாளியாக இருந்தாலும் நான் இன்றும் நோன்பு நோக்கப் போகிறேன் என்று நோன்பு நோற்றால் அந்த நோன்பு அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பது மாத்திரமல்ல அவர் பாவியாக கொள்ளப்படுவார் எனவே அந்த வகையில் இந்த பெருநாள் தினத்திலே நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும்